ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விஃபோய் மீடியா சேனல். நான் உங்கள் கணேஷ். அண்ட் இந்த வீடியோவில் கப்சா படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஆனந்த் பண்டித் அவர்களோட தயாரிப்பில், ஆர் சந்த்ரு அவர்களோட இயக்கத்தில், சுதீப், உபேந்திரா, சிவராஜ்குமார், ஸ்ரேயா, மணி சர்மா மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கப்சா. இந்த படத்தோட கதை என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோவாக இருக்க உபேந்திரா அவர்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசராக இருக்கார். ஒரு காலகட்டத்தில் அவருடைய எதிரிகளால் இவர் வந்து வீழ்த்தப்படுறாரு. அதுக்கப்புறமா உபேந்திரா, அவருடைய அண்ணன், அதுக்கப்புறமா அம்மா, இவங்க மூணு பேருமே வந்து நாடோடியாக வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ இப்படி போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐ படத்தில் வில்லனாக நடித்த காமராஜ் அவர்கள் வந்து ஒரு கல்லில் அப்படின்ற ரோலில் இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய டானாக இருக்காரு. உபேந்திராவோட அண்ணன் என்ன பண்ணுறாருனா, சில பிரச்சனைகளால் கல்லிலோட பையனை வந்து கொலை பண்ணிடுறாரு. இதனால் கோவமடைஞ்ச கல்லில் வந்து உபேந்திராவோட அண்ணனை வந்து கொலை பண்ணிடுறாரு. இதனால் கோவமடைஞ்ச உபேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன் அண்ணன் இறந்த சோகத்தில் உபேந்திரா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமடைஞ்சு கல்லில் அவர்களை வந்து கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை வந்து அழிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய டானாக வந்து மாறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனைகளை சமாளித்து மறுபடியும் வந்து கடைசியாக எப்படி ஒரு டானாவே இருக்காரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிகினிங் வந்து நல்லாவே இருந்துச்சு. பிகினிங்கில் வந்து சுதீப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ஸோ அவர் இருக்க இடத்துல வந்து நிறைய ரவுடிங்களோட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ அதை தீர்க்கறதுக்காக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திரா அவர்களோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு கொடுத்த அந்த பில்டப்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஹீரோய்க்கான டயலாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீன்ஸில் வந்து விஎஃப்எக்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அங்கே இருந்த செட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து நிறைய பேட்ரியாட்டிக் ஃபீலான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. படத்தில் வந்து 1947 முன்னாடி சில விஷுவல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் சில சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்ரீயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி சர்மா அவங்களுக்கு வந்து ஒரு மகளாக இருக்காங்க. மணி சர்மா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசராக இருக்காரு. ஸோ இப்படி ஒரு அரசரோட மகளாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமான நபராக இருக்க உபேந்திரா அவர்களை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்க லவ் சீன்ஸ் வந்து சில இடங்களில் வந்து நல்லா இருந்துச்சு, சில இடங்களில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஸ்ரேயா அவங்களுக்கு வந்து ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கில் வந்து அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே அந்த செட் ஒர்க்குமே வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படத்தில் பெரும்பாலான இடத்துல வந்து கேமரா ஒர்க் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து 1970s நடக்கிறதால, ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் வந்து இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அண்ட் பெரும்பாலான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் லேகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது, பட் ஆனால் ஒரு சில சீன்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் படத்தில் உபேந்திரா அவர்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிகினிங் வந்து ரொம்ப ஒரு சாதுவான ஒரு பர்சனா இருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க அண்ணன் வந்து கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா வந்து ரொம்பவே ஒரு கோபமான ஒரு மனிதனா மாறுறாரு. சோ இந்த டிரான்சிஷனுமே வந்து இன்னுமே பெட்டரா படத்துல காமிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ படத்தோட செகண்ட் ஹாஃபில் உபேந்திரா அவர்கள் வந்து எப்படி ஒரு டானாக மாறுறாரு அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு டானாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி வராரு, அவர் அழிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல படம் முடியும் அப்படின்னு பார்த்தா திருப்பி வந்து இன்னொரு எதிரி வராரு, அதுக்கப்புறமா இன்னொரு எதிரி வராரு. ஸோ இப்படியே வந்து ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கு. அண்ட் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எதிரி இருக்க இடத்துக்கு வந்து ஒரு தண்ணி லாரியில் போவார். ஸோ அந்த சீன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் சீக்வன்சஸும் வந்து நல்லா இருந்துச்சு. ஓவராலாகவே வந்து படத்தில் வந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து கிராண்டியராக இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவருடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து படத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் ஃபைட் மட்டுமே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு கொடுத்துச்சு. அண்ட் ஹீரோயிக் பேஸ் பண்ணி நிறைய பில்டப்ஸான டைலாக்ஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு சில டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து டானாக இருக்க உபேந்திரா அவர்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே பிடிக்காம அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குது. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர் வராரு. ஸோ அதுக்கப்புறமா படத்தோட செகண்ட் ஹாஃப்கான ஒரு லீடும் கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு குவாலிட்டியான ஒரு படமாக வந்திருக்கு. கேமரா ஒர்க் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஜானருக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டிங் ஒர்க்கும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ஓவரால் கமெண்ட்ஸ் என்னென்னா, இந்த படத்தோட ஸ்டோரி லைன் வந்து ஒரு டான் ரிலேட்டட் ஸ்டோரி லைன். ஸோ அதனால் இந்த படத்தில் இருக்க மாஸ் சீன்ஸ், அதுக்கப்புறமா பில்டப் சீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில், ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் அந்த சீன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னா, ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு படமாக வந்திருக்கும், ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹிட் மூவியாகவும் இந்த படம் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஓவரால் கமெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கப்சா படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ரிவ்யூ கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் பிஃபோர் யூ மீடியா.